இது நடக்கும், இது நிச்சயமா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில், அதுவும் கொங்கு மண்டலத்தில் நிறைவேற்றி காட்டியிருக்காங்க வடமாநில தொழிலாளர்கள். என்னன்னு கேட்குறீங்களா? வடமாநில தொழிலாளர்களாக அவங்கெல்லாம் தங்கமானவங்களாச்சே, குறைஞ்ச வேலையை குறைஞ்ச வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க, நிறையா வேலை செய்வாங்க, ஆனால் குறைஞ்ச காசு மட்டும் வாங்கிப்பாங்க. தமிழையான் வேலையாக ஒழுங்காக பார்க்க மாட்டேன், அவனெல்லாம் வேலைக்கு வச்சா விளங்குமா அப்படிங்கிற மாதிரி முதலாளிகளுடைய நினைப்பு இப்போது தமிழ்நாட்டில், அதுவும் கோபிச்செட்டி பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நூற்பாலையில் வேலை பார்க்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தமிழர்களை வேலைக்கு நிப்பாட்ட கூட, வேலைக்கு வந்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியில் வந்து நூற்பாலையில் வேலை பார்க்காம வெளியில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. நாங்கள் போராட்டம் பண்ணுறோம், நாங்கள் பிஎஃப் கேட்குறோம், இஎஸ்ஐ கேட்குறோம், அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுங்க, எங்களுக்கு வருஷந்தோறும் வந்து ஒரு ஊதிய உயர்வு கொடுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு காலம் தமிழர்கள் கூப்பாடு போட்டிருப்பாங்க, தொழிற்சங்கம்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்களாம் தொழிலாளர்களா, வேலைக்கு வந்தால் வேலை மட்டும் பாருங்கடா, எங்களுக்கு எதுக்குடா வந்து காசு, எங்களுக்கு எதுக்குடா கூட கொடுக்கணும் காசு, 910 ரூபாயை மையமாக வச்சு 910 ரூபா கதையை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் கூட வந்து படத்துல எல்லாம் நடிச்சிருப்பார், அன்பே சிவம் படத்துல. அப்படி தொழிலாளர்களுக்கு ஒரு 10 ரூபா கூட கொடுக்கறது இல்லை, கூட்டி கொடுக்க சொல்லல, ஆனா அந்த தொழிலாளர்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுக்கு தேவையான முயற்சிகளை ஏன் முதலாளிகள் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத தட்டி கேட்கறதுக்கு தான் தொழிற்சங்கம்னு ஒன்று வச்சிருந்தோம். இப்படிலாம் தொழிற்சங்கம் வச்சு போராட்டம் பண்றாங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுத்து நிறுத்துறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, வடமாநில தொழிலாளர்களை தமிழ்நாட்டில் கூப்பிட்டு வந்து வேலைக்கு வச்சாங்க முதலாளிகள்லாம். அவங்களுக்கெல்லாம் வகையான ஆப்பு வைக்கக்கூடிய வகையில் இப்போது வடமாநில தொழிலாளர்கள் என்னாலும் ஒன்றா சேர்ந்து முதற்கட்டமாக ஒரு போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில். இது பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. அந்த காட்சியை பாருங்கள். காட்சி பார்த்தாச்சா? இப்போ தெரியுதா? அப்போது வேலை பார்க்குறவன் என்றைக்குமே வேலை பார்க்குறவன் தான், ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவன் கண்டிப்பாக வெளியில் வந்து போராட தான் செய்வான். தனியார் நூற்பாலையில் இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர் ஒருத்தரை காணா, அப்போ அவன் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கண்டுபிடிச்சி கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் அடிபட்டுட்டு நீ போய் வேலையை பாருன்னு சொன்னோன்னா அவன் தன்னுடைய மக்களுக்காக அவன் குரல் கொடுக்குறான். எங்கே வந்து? தமிழ்நாட்டில் வந்து. அப்போது பீகார்லேயும் ராஜஸ்தான்லேயும் ஒரிசா பக்கமும் வந்து அங்கே நிலநடுக்கம் நடக்குது, அங்கே வந்து பெரிய அளவில் மழை வெள்ளமாக இருக்குது, அங்கே வாழ்கிறதுக்கு வழி இல்லை, எங்களுக்கு பிச்சை கொடுங்கடான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு பக்கம் தேடி ஓடி வரக்கூடிய 51 லட்சம் பேர் ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டு பக்கம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஊரடங்களை வந்து இங்கேருந்து வெளியில் வெளியூருக்கு போனவங்களுடைய எண்ணிக்கை கவனித்து பார்த்தீங்களா, நடந்தே போனாங்க. ஒரிசா பக்கமும் ராஜஸ்தான் பக்கமும் பீகார் பக்கமும் டெல்லி பக்கமும் இங்கேருந்து ஓடினாங்களே, நடந்தே ஓடினாங்களே. மோடி கவர்மெண்ட் அறிவிச்சிச்சே லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இங்கேருந்து நடந்தே போனாங்களே. அப்போ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் பேருக்கு மேலே ட்ரெயின்லையும் வந்து பஸ்லையும் நடந்தே கூட போனவங்க எவ்வளோ வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்போ இவ்வளவு பேர் இதே தமிழ்நாட்டில் என்னுடைய மக்களுடைய வாழ்வாரத்தை சுரண்டிக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சரி, வடமாநில தொழிலாளர்களுக்கெல்லாம் உங்களுக்கு மேலே இவ்வளோ ஏப்பா கோவம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இன்னைக்கு மார்வாடி எடுத்துக்கோங்க, பண்ணாத அட்டூழியமா தமிழ்நாட்டில் சேலத்தை எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் இந்த வரலாறுலேருந்தே வருவோமே. தமிழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த வணிகனாக வாழ்ந்திருக்கான். இளங்கோவடிகள் எழுதின சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய அந்த கேரக்டரு யார், நம்ம கோவலனும் கண்ணிங்க 8வது மாடியில் போய் வந்து முதலிரவு நடத்தினாங்களாம். அப்படி ஒரு மாடத்தில் இருக்க பேர் தான் மாடப்புறா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்குது. மாடம் வச்சு தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா மாடி கட்டி வாழ்ந்தவங்க நம்ம தமிழர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா வணிகர்கள் தான். இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடல் கடந்து நாடு கடந்து போய் வணிகம் பண்ணவங்க. அப்படிப்பட்ட வந்து நம்ம தமிழ்நாட்டில் செட்டியார் உள்ளிட்டவங்க எப்போதும் செக்கச்சக்க பல பேர் இருக்காங்க தெரியுமா, வேலை பார்க்குறவங்க. அவங்கள்டருந்து ஒரு 10 பைசா வாங்குறது அப்படிங்கிறது அவ்வளோ கஷ்டமான காரியம்பாங்க. அப்போது உழைப்புக்கு முன்னுதாரணமாக இருக்கிறதுனால தான் அந்த காசோட அருமை அவங்களுக்கு தெரியுது. இப்படி தமிழ்நாட்டில் உழைச்சி பிழைக்கக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் மார்வாடிகள் வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாத்துக்கும் பெரிய அளவிலான செக் வச்சிங்க இல்லை. ஸோ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் MK Stalin வந்து சாலையோரத்தில் நடந்து போகிறார். அப்போ வந்து இந்த மழைநீர் வடிகால் பணிகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து சிஎம் பொறுப்பேற்றதுக்கப்புறம் தொடர் மழை காரணமாக வந்து அவர் ஆய்வு நடத்த போனார். அப்போ வந்து ஒரு காட்சி என்ன பதிவாயிருந்தாங்க தெரியுமா, அந்த மழைநீர் வடிகாலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையன்கிட்ட வந்து எந்த ஒரு பணி அப்படின்னு வந்து சிஎம் கேட்குறார். அதுக்கு மே பீகாரி அப்படின்றாப்புல உடனே முதல்வர் அதை சிரிச்சுட்டே வந்து கிராஸ் பண்ணி நடந்து போனார். அந்த காட்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான காட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் அரங்கேறிட்டு இருக்கு. ஒரு சிஎம் வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நபர் வந்து பீகார்காரராக இருக்கார்.
அப்போ பாருங்களேன் நம்ம நாட்டினுடைய நிலைமைய. அப்போ தமிழ்நாட்டில் வாழ்றதுக்கு வழி இருக்கீங்க, யாருனாலும் வந்து வரலாம். பக்கத்தில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு தெரியாது, யாருனாலும் வந்து இருப்பாங்க. அப்போது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவன் அவன் பீகாரியா மலையாளியா யாருன்னே தெரியாது, ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லாரும் வாழ்கிறாங்க. அப்போ தமிழனுக்கான நிலம் எது அப்படிங்கிற கேள்வியை சில அரசியல் கட்சிகள்லாம் கேட்கும்போது நம்ம அதை கவனிக்காமல் இருக்க முடியல. குறிப்பாக மார்வாடிகளுடைய தேசமாகவே நம்முடைய நாடு மாறி போச்சா, தமிழ்நாடு மாறி போச்சா அப்படிங்கிற கேட்க வேண்டிய தேவை தான் இருக்குது. குறிப்பாக வந்து மார்வாடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடன் கொடுக்குறதுல பெரிய அளவில் வந்து அவங்க தானே கடன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் முன்னிலைப்படுத்துவாங்க. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி வந்து கூடங்குளம் அனல்மின் நிலையம் இருக்குது, அங்கே வந்து அணுமின் நிலையத்தில் வந்து வேலைக்கு வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளூர்காரங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னாங்க. ஆனால் கூடங்குளத்தில் வந்து மீனவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து போராட்டம் பண்ணாங்கல்ல, 5 கிராம மீனவர்கள் ஒன்றா சேர்ந்து போராட்டம் பண்ணப்போ அங்கே அந்த மீனவர்களை வந்து போலீஸ்காரங்களாம் தடுத்து நிறுத்திட்டு வட மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் எல்லாத்தையும் உள்ள அனுப்பிச்சாங்க. இப்படிப்பட்ட காட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் அரங்கேறிச்சு. ஏன் ஸ்டெர்லைட் சம்பவத்தை எடுத்துக்கோங்க, துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் பலியானவன் பூரா தமிழனா, ஆனால் அந்த துப்பாக்கிச்சூடு நடத்துறதுக்கு முன்னாடி ஸ்டெர்லைட் அப்படிங்கிற அந்த ஆலையினாலே எங்களுக்கு பெரிய அளவில் மூச்சு காற்றுல பெரிய அளவில் பிரச்சனை இருக்குது, நான் வாழவே வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபடும் போது நீ எல்லாம் ஒதுங்கி உனக்கெல்லாம் வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டெர்லைட் ஆலையில் வேலை பார்த்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த அந்த நிலைமையில் கூட வடமாநில தொழிலாளர்கள் வச்சு ஸ்டெர்லைட் ஆலையை இயக்கிறதுக்கு வேதாந்தா நிறுவனம் முயற்சி பண்ணிச்சா இல்லையா? அப்போது துப்பாக்கிச்சூட்டில் சாகிறவன் மட்டும் தமிழன், அதில் வாழ்கிறவன் மட்டும் வடநாட்டுக்காரனா? அப்போது இந்த கேள்வி நாங்கள் கேட்போம்ல, அப்போ இதுக்கான பதில் என்ன? தெரியாது. அப்போது பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழர்கள் கொஞ்சமாவது வந்து நம்ம தமிழ் பற்றோடு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, வேலை பார்க்குறவன் எல்லாரும் தான் வேலை பார்க்குறான், ஆனால் தொழிற்சங்கம் வச்சு தமிழர்கள்லாம் போராட்டம் பண்ணுவான், இவன் கூட காசு கேட்பான் அப்படிங்கிறதுக்காக வட மாநிலத்தை சேர்ந்தவங்களை பூரா கூட்டிகிட்டு வந்து இங்கே வேலைக்கு வச்சிங்க. இன்றைக்கி கோபிச்செட்டிப்பாளையத்தில் என்ன நடந்துச்சு, தனியார் நூற்பாலையில் வேலை பார்க்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேலையை புறக்கணிச்சுட்டு வெளியில் வந்தானா போராட்டம் பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான், தமிழர்களுக்கு இங்கே வேலை கொடுக்காதேங்கிறான். அப்போது வெளி மாநிலத்திலேருந்து ஒருத்தர் இங்கே வேலைக்கு வந்து நம்ம ஊரில் வந்துட்டு நமக்கு வந்து அடிமை வேலை செய்ய வந்தவனை இந்த ஸ்லேவ்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு இவன் யார்? அப்போது இங்கே இருக்க ஈரோட்டில் இருக்கக்கூடிய தமிழை யாருமே வேலைக்கு போகக்கூடாது, தமிழ்நாட்டில் இருக்கிறவன் தமிழை வேலைக்கு வரல அப்படின்னா வடமாநிலத்துக்காரனை கூட்டு வந்து முதலாளிகள் கூட உட்கார வச்சிருக்கீங்களே, இன்றைக்கி உன்னுடைய நூற்பாலையிலே வேலை பார்க்காம வெளியில் வந்து ஒருத்தன் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கானே, அப்போ இப்போவாவது தமிழனுடைய அருமை புரிஞ்சுதா என்ன அப்படிங்கிறத கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்குது. சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சீர்காழியில் வந்து மார்வாடி ஒருத்தன் வந்து தமிழ்நாட்டுக்கார ஒருத்தனை கொலை பண்ணிட்டான், தமிழனை கொலை பண்ணிட்டான், அதுக்கு பெரிய அளவில் அடிச்சே கொலை பண்ணாங்க. மார்வாடிக்காரங்க தமிழனை அடிச்சே கொலை பண்ணாங்க. அப்போது சீர்காழியில் நடந்த சம்பவத்துக்கு பெரிய அளவிலான எதிர்ப்புகள்லாம் வந்து சிபிஎம் சிபிஐ உள்ளிட்ட கட்சிகள்லாம் நடத்தினாங்க. அப்போ அதை பார்க்கும்போது பார்க்கவே ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தது, என்னப்பா இவ்வளோ தூரம் தமிழர்களுக்காக குரல் கொடுக்குறவங்களாம் தமிழ்நாட்டில் இருக்காங்களா அப்படின்னு. ஆனால் அந்த மார்வாடியினுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிச்சு கொலை பண்ணாடு பீகாருக்கும் ஒரிசாவுக்கு தப்பிச்சு போயிட்டான். சரி, இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு படம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம கார்த்திக் கூட நடிச்சிருப்பார். அந்த கார்த்திக் படத்தில் தீரன் அதிகாரம் உண்டு, வட மாநிலத்தில் இருக்கக்கூடியவன் அங்கே வேலை செய்கிறதுக்கு வக்கு இல்லாமல் இங்கே வந்து திருட்டு வேலையை தொழிலில் செய்கிறதுக்காகவே நம்ம வந்து நம்ம ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்காக சுற்றி சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிற நிகழ்வுகள்லாம் இருக்குது. இப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு ஏன் விசா பர்மிஷன்லாம் கொடுக்கக்கூடாது, கொடுக்கா அதை கொடுக்குறதை முறைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற கேள்வியும் தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்காங்க. என் நாட்டு எல்லைக்குள்ளே நீ வர்ற அப்படின்னா, இங்கே இந்தியா அப்படிங்கிற அடையாளத்தோடு நீ வர்ற அப்படின்னா, இங்கே மேம்பட்ட ஒரு சமூகத்தில் தமிழ்நாடு மக்கள் வாழ்கிறாங்க, ஆனால் படிப்பறிவு இல்லாமல் பக்குவம் இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் சுய அறிவு இல்லாமல் சுய அரசியல் சிந்தனை எதுவுமே இல்லாமல் அங்கேருந்து இங்கே வரக்கூடியவை எல்லாமே ஏற்று பழைக்கக்கூடிய வேலையை எல்லா வேலையும் செய்கிறாங்க. அமைதியாக வந்து வாழ்கிறதுக்கு வந்து வழி இல்லாமல் இங்கே வந்து பசிக்காகவும் பட்டினிக்காகவும் வர்றவன் ஒரு வேளை சோறு கிடச்சா போதும்னு நினைக்கிறான், அடுத்து மூணு வேளை சோறு கிடச்சிருச்சு, அடுத்து மூணு வேளை சோறு கிடச்சி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், கம்முனு வேலை பார்க்குறான்னு சொல்லிட்டு நம்ம ஆளுக விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மூணு வேளை சேரை தாண்டி காசு சம்பாதிக்கிறதுக்கான வேலையை பார்க்குறாங்க. அப்படி காசு சம்பாதிக்க முடியல அப்படின்னா ஒருத்தன் திருடுறான், இன்னொருத்தன் என்னென்னா இருக்கிறக்கூடிய பெண்களை பூரா வந்து கற்பழிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆந்திரா பக்கத்தில் ஒரு டாக்டர்லாம் பல் டாக்டர் கொலை செய்யப்பட்டது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் நடமாடும் போது ஹிந்திக்காரங்க வித்தியாச வித்தியாசமாக பேசிட்டு போகிறது, இது எல்லாமே சென்னை உட்பட தமிழ்நாட்டில் வளர்ந்த நகரங்களாக இருக்கக்கூடிய சேலம் திருச்சி பக்கத்தில் எல்லாத்துலேயும் நடந்துக்கிட்டு இதெல்லாம் வாய் ஒத்தி வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை கழிச்சிட்டு போனாங்கன்னா காவல்துறை அவங்கள்ட்ட விசாரிக்கவே முடியல, கேட்டால் ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்கேன் நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது.
இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்வாடிகளையும் வட மாநிலத்தை சேர்ந்தவனையும் நம்ம உள்ள விட்டுட்டு நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பா நம்ம மீனவனை எடுத்துக்கோங்க, இலங்கையில ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல நம்மளால போகக்கூட முடியாது, ஒரு நாட்டிக்கல் மைலுக்கு மேல போக முடியாது. ஆனா நம்ம தமிழக மீனவே மீன் பிடிக்கிறதுக்காக போறதுக்கு மட்டும் மற்ற நாட்டுக்காரங்க அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் மற்ற நாட்டுக்காரன் எல்லாருமே, மற்ற மாநிலத்துக்காக சேர்ந்தவங்க எல்லாருமே நம்ம ஊரில் வந்து வாழலாம், வழிவகுக்கலாம். அப்போது ஒரு மீனவன் வந்து பார்த்திங்கன்னா, இங்கேருந்து வந்து வெளியூருக்கு போய் நம்ம வந்து ஒரு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு போகும்போது, தமிழ்நாட்டிலேருந்து வட மாநிலத்தை நோக்கி போகக்கூடிய யாராவது ஒருத்தர் தமிழரை வந்து அங்கே போய் அடையாளம் காணி பார்த்தீங்களா? ஒரு ரொம்ப அதிகமாக போனால் அப்படின்னா 10,000-20,000 பேர் மட்டும்தான் வெளிநாட்டுக்கு போயிட்டுருக்காங்க, வெளியூருக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் அங்கேருந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது தான் ரிப்போர்ட் சொல்லுது. இப்படிப்பட்ட நிலையில் தமிழர்களுக்காக குரல் கொடுக்க போகிறது யார்? தமிழ்நாட்டில் டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து ஆட்சியில் இருக்கும்போதே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கிட்டையே வந்து நான் பீகாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண கவர்மெண்ட் கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து வடமாநில தொழிலாளியாக தானே இருக்கான். அப்போ அந்த இடத்துல தமிழை ஏன் இல்லை அப்படிங்கிறத நம்மளால் கேட்க முடியல. இப்படியே போச்சு அப்படின்னா தமிழரை நாதியற்ற சமூகமாக தொடர்ந்து துரத்தி அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்றைக்கி பில்டிங் கட்டுமானம் உள்ளிட்ட ஏகப்பட்ட, ஏன் சென்னையில் ரிச் ஸ்ட்ரீட்டில் நுழைந்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஹிந்திக்காரங்கண்ணா. ஹிந்திக்காரன் அவன் சொல்கிறதா ரேட்டு, அவன் சொல்கிறத தாண்டி அவன் ரேட்லாம் குறைக்க மாட்டான், இதான் ரேட்டுன்னு சொல்லிட்டு போயிடும். அதாவது தமிழ்நாட்டை வந்து 300 ரூபான்னு ஒரு பொருள் சொன்னான்னா நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்க வந்து போய் இருந்துட்டு ஒரு செருப்பு வாங்கிச்சிக்கி அப்படின்னா 100 ரூபாய்க்கு பேசி வாங்கிட்டு வருங்க. அதே ஒரு மார்வாடிக்காரனோ ஒரு வந்து சௌராஷ்டிராக்காரனோ அவங்கெல்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் எதுவுமே பேச முடியாது, அவங்க சொல்கிறதா ரேட்டு. இப்படி நாடு போயிட்டுருக்கு, நாசமாக போயிட்டுருக்கு. ஸோ மக்கள் எதுவும் சிந்திக்கணும், தமிழர்களுடைய நிலம் வந்து தமிழர்களுக்கானது அப்படிங்கிற நிலையை ஏற்படுத்தணும், மார்வாடிகள் எல்லாம் அடித்து துரத்தணும். அதுக்கான காலங்கள் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. தமிழா விழித்துக்கொள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம் என் கையெழுத்து மக்களுக்கான. நன்றி.